ஹாய் குட்டீஸ் தமிழ் பாடத்தில் நாம் காய்கள் பற்றி படித்து கொண்டிருக்கிறோம் மேம் உங்களுக்காக கொண்டு வந்த காய்கள் கூடையில் உள்ள சில காய்களை பற்றி சொன்னேல அதெல்லாம் படிச்சிட்டிங்களா சரி இன்று இன்னும் சில காய்களை பற்றி பார்க்கலாமா இந்த காயின் பெயர் காலிஃப்ளவர் இதை சாப்பிட்டால் நமது உடல் வலிமையாக இருக்கும் காலிஃப்ளவரின் தோற்றம் மூளையின் தோற்றத்தை உடையது அதனால இந்த காயை நம்ம சாப்பிட்டால் மூளை நன்கு வளர்ச்சியடையும் இந்த காயின் பெயர் மிளகாய் இது காரசுவை உடையது இதில் இரும்பு சத்து நிறைந்துள்ளது இதில் ஊசி மிளகாய் குண்டு மிளகாய் குடமிளகாய் என மூன்று வகைகள் உள்ளது இவை காலத்தன்மையால் வேறுபடுகின்றன குடமிளகாய் காரம் குறைந்தது இது முருங்கை காய் இந்த காய் நீளமாகவும் தடி போன்ற வடிவிலும் இருக்கும் இந்த காயை சாப்பிட்டால் நமது எலும்புகள் வலுவாக இருக்கும் இந்த காயை ரசமாகவோ அல்லது சாறு எடுத்தோ சாப்பிட்டால் முகப்பரு போன்ற தோல் பிரச்சினைகள் வராது இது முள்ளு போன்ற கத்திரிக்காய் இதில் உள்ள நீர் சத்து சருமத்தை மென்மையாக்கும் இதை சாப்பிட்டால் நரம்புகள் வலுவாக இருக்கும் இதை பிஞ்சாக சாப்பிடுவதே நல்லது இது குண்டு வடிவில் உள்ள பூசணிக்காய் இது சுவையாக இருக்கும் நீங்கள் விளையாடும்போது போது கீழே விழுந்தா உங்களுக்கு அடிப்பட்டு காயம் ஏற்படும்ல சில காயங்கள் சீக்கிரமாவே குணமாயிரும் சில காயங்கள் தழும்பாக இருக்கும் அந்த தழும்பை குணப்படுத்த பூசணிக்காய் நல்ல மருந்தாக பயன்படுகிறது இது நீண்டு காய்க்கும் புடலங்காய் இது பல வகையான நோய்களுக்கு நல்ல மருந்தாக உள்ளது இதை சாப்பிட்டால் காய்ச்சல் போன்ற நோய்கள் சரியாகும் குறிப்பாக இது உடல் சூட்டை குறைக்கும் இது கசப்பாக இருக்கும் பாகற்காய் கசப்பாக இருக்கு என்று இதை நம்ம ஒதுக்கி வைக்க கூடாது ஏன்னா இதுல ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளது இதை சாராக குடித்தால் வயிற்றில் உள்ள கிருமிகள் அழிக்கப்படும் இது விரல் போன்ற வெண்டைக்காய் இது மூளை சுறுசுறுப்பாக இருக்க உதவுகிறது மூளை சுறுசுறுப்பாக இருந்தால் தான் நம்ம நல்லா படிக்க முடியும் இது கொடியில் காய்க்கும் அவரை காய் இதில் நரம்புகளை வலுப்படுத்தும் சத்துக்கள் அதிகமாக உள்ளது இதை சாப்பிட்டால் பற்கள் மற்றும் எலும்புகள் உறுதியாக இருக்கும் சரி கிட்டீஸ் நம்ம பார்த்த எல்லா காய்களும் நமக்கு பலவிதமான சத்துக்களையும் நல்ல மருத்துவ குணங்களையும் தருகிறது அதனால் இதை அம்மா கிட்ட சொல்லி எல்லா காய்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் அனைத்து காய்களையும் சாப்பிட வேண்டும் சரியா அப்போ தான் நம்ம நல்லா விளையாட முடியும் படிக்க முடியும் எழுத முடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் சரியா சரி இப்போ மேம் உங்களுக்கு காய்கள் பற்றி ஒரு பாடல் சொல்லி போறேன் நீங்களும் மேம் கூட சேர்ந்து பாடுறீங்களா முள்ளு முள்ளு கத்திரிக்காய் குண்டு குண்டு பூசணிக்காய் நீண்டு காய்க்கும் புடலங்காய் கசப்பாய் இருக்கும் பாகற்காய் விரல் போன்ற வெண்டைக்காய் காக்கும் காய்கள் யாவும் நமக்கு தந்திடுமே நல்ல ஆரோக்கியம் காய்கள் யாவும் நமக்கு தந்திடுமே நல்ல ஆரோக்கியம் சரி குட்டீஸ் நல்லா சத்துள்ள எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் தேங்க்யூ குட்டீஸ்